வணக்கம். டிடி டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கோகுலன், செய்தி தொகுப்பாசிரியர் டெஸ்மன். முதலில் தலைப்புச் செய்திகள். பசாபுலான் மக்களின் மேல்குடியேற்றத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு அமைதிப் பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண சபையின் 4 வருடங்களிலும் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. கே என் டாக்லஸ் தேவானந்தா குற்றச்சாட்டு. சிங்கள மக்களுக்கான சலுகைகளை இடைநிறுத்த முடியாதென ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வசாவுலான் சமூக நல அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவுலான் மற்றும் பலாலி தெற்கு மக்களின் மேல்குடியேற்றத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு அமைதிப் பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வசாவுலான் கிராம முன்னேற்ற சங்கம் ஒன்றலில் இன்று காலை 9 மணியளவில் ஒன்று கூடிய மக்கள் வசாவுலான் ராணுவ குடியிருப்பு நுழைவாயில் வரை சென்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிவடக்கு பிரதேச சபைக்குட்பட்ட வசாவுலான் மற்றும் பலாலி தெற்கு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களின் காணிகள் தொடர்ந்தும் ராணுவம் வசம் உள்ளன. இந்த நிலையில் குறித்த காணிகளை விடுவித்து தம்மை மீள்குடியேற்றுமாறு வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 3 தசாப்த காலமாக துன்பங்களை அனுபவித்து வந்த தாம் யுத்த நிறைவடைந்த பின்னரும் அல்லலுற்று வருவதாக தெரிவித்த போராட்டக்காரர்கள் தமது பூர்வீக நிலங்களை மீள கையளிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அமைதி போராட்டத்தில் பெருமளவான மக்களுடன் வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வலிகாமம் வடக்கிலிருந்து வெளியேறி சுமார் 27 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இம்மக்கள் தமது சொந்த இடத்தில் குடியேறுவதற்கு ராணுவம் முட்டுக்கட்டையாக இருந்து வருகின்றன. இந்த நிலையில் குறித்த மக்கள் தமக்கான சொந்த நிலங்களிலிருந்தும் பல வருடங்களாக நலம்புரி நிலையங்களிலும் வாடகை வீடுகளிலும் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபைக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டு 4 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் வடக்கில் இதுவரையில் எந்த முன்னேற்றமும் செய்யப்படவில்லை என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சுமத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை ஒட்டி சுட்டான் மற்றும் புதுமாத்தளன் பகுதிகளைச் சேர்ந்த மக்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தா, இந்த மாகாண சபை முறைமை இது எல்லா இயக்கங்களுடைய போராட்டத்துக்கு ஊடாகவும் 87 ஆண்டு எங்களுக்கு கிடைச்சது. எப்ப 87 ஆண்டு 30 வருஷத்துக்கு முதல் அன்றைக்கு நாங்களை சரியா பயன்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனை எங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்காது. அன்றைக்கு புலிகள் உரிமை கோரினார்கள். அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட நேரத்தில் தங்கள்ல 651 பேர் களப்பலி ஆயினதாக, இப்ப மற்ற இயக்கங்கள் மக்கள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த இதுக்குள்ள இறந்து போயிருப்பினோம். ஆனால் அதுக்குப்புறம் முள்ளிவாய்க்கால் வரையில் ஆயிரக்கணக்கில் வகதொகை இல்லாமல் கொல்லப்பட்டுட்டினோம். இதுங்களுக்கு தேவைதானா? அதால் எங்களுக்கு என்ன கிடைச்சது? அப்புறம் 2000 பேர் கொல்லப்பட்ட பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இலங்கை இந்திய ஒப்பந்தம். அதை நாங்கள் ஏற்றிருந்தமாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ முன்னேற்றகரமான இதில் இருந்திருக்கலாம். திருப்பியும் இப்போ அதுக்கு தான் வந்திருக்கீனா? சரி, இப்போ இன்றைக்கு 4 வருஷம் இந்த மாகாண சபை என்னத்தை செய்தது? ஒன்றுமில்லை, சும்மா சீனி 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 என்று எழுதி கொண்டிருக்கணும், தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கணும். சீனி எப்போ இனிக்கும்? ஒன்றும் கூட கையில் தர வேணும், அல்ல கூட வாயில் போட்டால் தான் சீனி இனிக்கும். இது திருப்பி முசுப்பேத்திர சூறேத்திர அரசியல் ஈடுபட்டு திருப்பி மக்களை படுகொலிக்கலாம் தள்ள போயினும். பாருங்க, இப்ப இந்த 21 நாள் உண்ணாவிரதம் இருந்து நடந்தது தோல்வி. ஆனால் வேற இருக்கிற காலங்கள் அந்த சூடு கண்ட பூனை அடுப்படியை நாடாதன்ற மாதிரி நீங்கள் கடந்த காலங்களில் பல கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு இடம்பெயர்வுகளுக்கு இழப்புகளுக்கெல்லாம் போயிருப்பீர்கள். ஆனால் இனிமேலாவது சரியான இது, அதாவது இப்போ இங்கே முள்ளிவாய்க்கால் இறந்த ஆயிரக்கணக்கில் ஆக்கள் கொல்லப்பட்டிருக்கணும், இறந்திருக்கணும். இவள் வேறு கிரகத்திலேருந்து வர இல்லையே, அல்ல வேறு நாட்டிலேருந்து வர இல்லையே, இவள் எங்கட மக்களுடைய பிள்ளைகள் உறவுகள். அப்போ இந்த இறப்புகளும் இந்த கொலைகளும் எங்கட மக்களை தான் பாதிக்கும். இதனிடையே மக்களின் தேவைப்பாடுகள் பிரச்சனைகள் தொடர்பிலும்
அவர்களது கேள்விகளுக்கும் பதிலளித்தார். ஒரு சிலரின் தவறான நடத்தைகளுக்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் பெரும்பான்மையினருக்கான நிகழ்ச்சி திட்டங்களை இடைநிறுத்த முடியாதென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புலனறுவை மாவட்ட மக்களின் வாழ்வாதாரங்களை அபிவிருத்தி செய்வதற்காக 1012 பேருக்கு சுயதொழில் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமாதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பத்தை பிழையாக பயன்படுத்தும் சிலர் இன்று அரசாங்கம் தொடர்பில் பல்வேறு பிழைகளை பிரச்சாரங்களாக முன்னெடுத்து வருகின்றனர். சிறு பிரிவினரின் நடத்தைகளுக்கு மத்தியில் பெரும்பான்மையினருக்காக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி திட்டங்களை இடைநடைவே நிறுத்த முடியாது. நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஜனநாயகம் மற்றும் சுதந்திரமான சூழலில் சிலர் இவ்வாறு செயற்படுகின்ற போது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நான் பொறுப்புடன் செயற்படுகின்றோம். மக்களுக்காக பொறுப்பேற்ற பணிகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதெனவும் மேலும் தெரிவித்தார். கம்பாந்தோட்டை துறைமுகத்தின் நிர்வாக பணிகளை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் சீனா நிறுவனம் பொறுப்பேற்க உள்ளது. இந்த துறைமுகம் தொடர்பான உடன்படிக்கை அண்மையில் சீன நிறுவனம் ஒன்றுடன் செய்து கொள்ளப்பட்டது. இதற்கமைய குறித்த நிறுவனம் சீனாவுக்கு நீண்டகால குத்தகை அடிப்படையில் பொறுப்பளிக்கப்பட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பெறப்படும் வருமானத்தின் மூலம் இலங்கையின் கடன் தொகையை அடைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கம்பாந்தோட்டை துறைமுகத்தை நீண்டகால குத்தகை கெடுத்துள்ள சீனா அதன் செயற்பாடுகளை டிசம்பர் மாதம் தொடக்கம் ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிவினைவாதிகளின் கொள்கைகளுக்கு அரசு தொடர்ந்தும் தலை சாய்த்து வந்தால் பொதுமக்கள் நாட்டுக்காக ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தமது கட்சி மற்றும் தமது எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அங்கு கருத்து தெரிவித்த மேர்வின் சில்வா, இது சிங்கள பௌத்த நாடாகும், இங்கு சம உரிமையுடன் வாழ்வதற்கு ஏனைய இனத்தவர்களுக்கும் ஆண்டாண்டு காலமாக அனுமதி வழங்கப்பட்டுக் கொண்டுதான் உள்ளது. சர்வதேசம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு வளைந்து கொடுத்து புதிய அரசமைப்பு ஒன்றை நாட்டில் ஸ்தாபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாட்டில் தற்போதுள்ள எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் சிங்கள பௌத்த மக்கள் குறித்து அக்கறை இல்லாத காரணத்தால் தான் தாம் இந்த கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவ்வாறானவர்கள் சிங்கள மக்களை மட்டுமன்றி சிறுபான்மையின மக்களையும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவது அரசியல் பயணமானது ஒருபோதும் அவ்வாறு அமையாது. நாம் சிங்கள பௌத்த மக்களுக்காகவே இந்த கட்சியை ஆரம்பித்தோம். ஆண்டாண்டு காலமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டில் பூரண சுதந்திரத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் தேவையில்லாமல் புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்கப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சர்வதேச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு வளைந்து கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த அரசால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை ஒன்றாகவே நாம் இதனை கருதுகிறோம். எனவே இதுபோன்ற வீண் செயற்பாடுகளை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிரிவினவாத செயற்பாடுகள் தொடர்ந்தால் பொதுமக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மண்முனைப்பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தாளங்குழாவில் அமைக்கப்பட்டிருந்த படைமுகாம் அகற்றப்பட்டுள்ளது. 2007 கிழக்கில் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் தாளங்குழாவில் தனியார் காணியொன்றில் படைமுகாம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2015 பின்னர் நல்லாட்சியின் கீழ் தனியார் காணியில் உள்ள படை முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைவாக இந்த காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் கடந்த 10 மேலாக தாளங்குழாவில் தனியார் காணியில் இருந்த படை முகாம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.